ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு குழலி கிச்சன். இன்னைக்கு நம்ம குழலி கிச்சனில் ஒரு சிறிய கதை பார்க்கலாம். இது வந்து எங்களுடைய நண்பர் குழுவில் எஸ்கே ரவி அவர்கள் அனுப்பிச்சது தான் இது. வாங்க கதைக்குள்ளே போகலாம். காலையில் 9:30 மணி, தெருவோரமாக என்னுடைய வாகனத்தை நிறுத்திட்டு கொஞ்சம் ஸ்டேஷனரி திங்ஸ் எல்லாம் வாங்கிக்கிட்டு ரோடை கிராஸ் பண்ணி வந்துட்டுருந்தேன். என் காரை நோக்கி நான் வந்து கொண்டிருந்தேன். அப்போது வந்து ஒரு பெரியவரும் ரோடை கிராஸ் பண்ணி வந்துட்டு இருந்தார். அவரை நான் பார்த்துருக்கேன். அவர் இந்த தள்ளு வண்டியில் பலாப்பழம்லாம் வெட்டி கூறு போட்டு வித்துட்ருப்பார். நான் பார்த்துட்ருக்கேன். சில சமயத்தில் தர்பூசணி பழமும் வித்துட்ருப்பார். அந்த தள்ளு வண்டி அருகில் அவர் மனைவி உட்காந்துருக்காங்க. அந்த மனைவிக்கும் தனக்கும் காலையில் டிஃபன் வாங்கிட்டு வர்றதுக்காக எதிர்த்தாப்பில் இருக்க அந்த ஹோட்டலில் போய் டிஃபன் வாங்கிட்டு அவர் கிராஸ் பண்ணி வந்துக்கிட்டு இருந்தாருங்க. அவர் நடு ரோட்டில் வந்துக்கிட்டு இருக்கும்போது சடான்னு ஒரு ஸ்கூட்டர் வேகமாக வந்து அவர் பக்கத்தில் வந்து சடன் பிரேக் அடிக்கிறாங்க. அந்த ஸ்கூட்டரை ஓட்டி கொண்டு வந்தது ஒரு இளமையான பொண்ணுங்க. அவர் வந்த வேகத்துக்கு அந்த பெரியவரை கண்ணா பின்னால் ரொம்ப கடுமையாக திட்டிட்டு ஸ்கூட்டர் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. என்னதான் தவறு அந்த பெரியவர் மீது இருந்தாலும் அவ்வளோ மரியாதை குறைவாக அந்த பெண் அவரை திட்டியிருக்கக்கூடாது. ஸ்கூட்டர் சட்டுன்னு வந்து நின்று அதிர்ச்சியில் அவர் கையில் இருந்த அந்த டிஃபன் பொட்டலமெல்லாம் கீழே விழுந்துருச்சு. முகத்தில் வருத்தத்துடன் குனிந்து அந்த உணவு பொட்டலத்தை எல்லாம் பொறுக்கிக்கிட்டு அவர் கடையை நோக்கி பெரியவர் போயிட்டாருங்க. இன்று அதே நேரத்தில் எனக்கு அங்கு இருக்கும் சூழ்நிலை, நான் அவரிடம் பலாச்சுளைகளை வாங்கி கொண்டிருந்தேன். எனக்கு சுளைகளை கவரில் வைத்து கொடுக்கும்போது கூட அவர் தெருவையே பார்த்து கொண்டிருந்தார், யாரையும் எதிர்பார்த்து கொண்டு. அதே பெண் தூரத்தில் ஸ்கூட்டரில் வருவதை பார்த்ததும், சார் ஒரு நிமிஷம் என்று என்னிடம் சொல்லிவிட்டு அந்த ஸ்கூட்டரை கையசைத்து நிறுத்தினார். அந்த இளம் பெண்ணும் முகத்தில் சற்று கலவரத்தோடு, நேற்று நம்ம திட்டியதுக்கு தான் நம்மக்கிட்ட சண்டை போட போகிறாரோ அப்படின்னு நினச்சிட்டு கொஞ்சம் கோபமாக, என்ன ஏன் நிறுத்துனீங்க அப்படின்னு கேட்குறேன். நான் கூட நேற்று நடந்ததுக்கு அவர் சத்தம் போட போகிறார் அப்படின்னு தான் நினச்சி பார்த்தேன். ஆனால் அங்கே நடந்ததை பார்த்தோன்னே மனசே ஒரு மாதிரி நெகிழ்ச்சி அடைஞ்சிருச்சு. தாய், நேற்று போன அவசரத்தில் இந்த செல்ஃபோனை நீ தவறு விட்டுட்டு போயிட்டம்மா, இந்தா அப்படின்னு சொல்லி தன் மடியிலிருந்து அந்த ஃபோனை எடுத்து கொடுக்குறாரு. அந்த பெண்ணுக்கு பேச்சே வரவில்லை. வண்டியை ஓரமாக நிறுத்திவிட்டு, ஐயா இந்த ஃபோனை நான் தொலைத்ததுலேருந்து எனக்கு நிம்மதியே இல்லை. நான் பேங்க்கில் வேலை செய்கிறேன், முக்கியமான எல்லா நம்பர்ஸும் இந்த ஃபோனில் தான் இருக்குது. இது தொலைந்ததுலேருந்து நான் என்னடா செய்கிறதுன்னு நினச்சிட்டு இருந்தேன். மிக்க நன்றி ஐயா என்று கூறிவிட்டு கண் கலங்கினார். நேற்று நான் அவ்வளவு மரியாதை இல்லாமல் பேசியிருக்கக்கூடாது, எனக்கு ஒர்க் டென்ஷனில் எப்படி பேசிட்டேன், மன்னிச்சுக்கோங்கய்யா என்று சொன்னாள். அட விடுதாயி, கோபம் எல்லாருக்கும் வர்றது தானே, அதை போய் பெருசாக பேசிக்கிட்டு ஜாக்கிரதையாக போத்தாயி அப்படின்னு அன்போடு அனுப்பி வச்சார். நேற்று அப்படி திட்டிய பெண்ணை ஒரு 4 வாரத்தை நல்லா பேசியிருக்கலாமே அப்படின்னு கேட்டேன். சின்ன பொண்ணு சார், இன்னும் கல்யாணம், காட்சி, குழந்தை அப்படின்னு ஆள விருட்சமாக வளர வேண்டிய பொண்ணு சார். வயசாகி பக்குவம் வந்தால் எல்லாம் சரியாயிடும். அந்த பொண்ணுக்கு என் பேத்தி வயசு இருக்கும். என் பேத்தியாக இருந்தால் இப்படி செஞ்சால் நான் திட்டி இருப்பேனா? நல்லா இருக்கட்டும் சார், நம்மளை சுற்றி எல்லாரும் மனுஷங்க தான் சார், இருக்கிற வரைக்கும் அன்பாக பாசமாக இருந்துட்டு போவோமே சார். இப்படி அவர் சொன்னதும் என்னால் பேசவே முடியல, அசந்து போய் நின்றுட்டேன். இப்படி பாருங்கள், நம்மை சுற்றி எத்தனை நடமாடும் ஞான குருக்கள். இது படித்ததில் பிடித்தது. நன்றி.